ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கிளிட்டரிங் ஸ்பேஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆரஞ்ச் ஐஸ் ரெசிபி தான். ஜஸ்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஐஸை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் டேங்கில் ஆரஞ்ச் ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். இந்த பவுடரில் நான் ஜஸ்ட் 5 tablespoons ஆஃப் டேங் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒருவேளை நிறையா ஐஸ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் 1 liter ஆஃப் வாட்டரில் இந்த ஹோல் பேக்கெட்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். தண்ணி வந்து ஒரு 2 tumbler தண்ணி ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம ஐஸை வந்து சாப்பிடும் போது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே தண்ணியாக இல்லாத மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் போட போகிறேன். ஆல்ரெடி இந்த பவுடரில் சுகர் இருக்கும், பட் 2 tablespoons ஆஃப் சுகர் போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்மளுக்கு சாப்பிடும் போது அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். 1/2 முடி லெமனை வந்து அதில் உள்ள சீட்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அப்போ தான் நம்மளுக்கு அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குல்ஃபி மோல்டில் தான் வந்து இந்த ஐஸை நான் செய்ய போகிறேன். ஒருவேளை ஐஸ்கிரீம் மோல்டில் செய்யணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸ் மிக்ஸை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த லெவலுக்கு ஊற்றிக்கோங்க கரெக்டாக. ஊற்றிட்டு லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போது நான் வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் ஆர் ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். After 2 hours நம்மளோட டேஸ்டியான ஆரஞ்ச் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், வெறுமான டேங்க் பவுடர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரா 2 சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு. நார்மலாக வெறுமனா டேங்க் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கும் அதில் 2 ingredients எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி பண்ணதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வெறுமனா டேங்க் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம அதை ஒரு ஜூஸாக குடிக்கிறதுக்கு பதில் நம்ம அதை ஒரு ஐஸாக கூட மேக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.